இன்னைக்கு காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, 9th நியூ புக்கில் உள்ள தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ ஏன் கேட்டிங்கன்னா, தமிழகம் பற்றி வந்து சொல்கிறாங்க, தமிழ் மக்கள் பற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த பாடம் பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழகம் பற்றி நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டைய தமிழகத்தை அல்லது தமிழகத்தை மூணு காலமாக வந்து பிரிச்சுக்குவாங்க. சங்ககாலம், களப்பிரர்கள் காலம் அண்ட் பேரரசு காலம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். தென்னிந்திய அரசுகள் அப்படிங்கிறப்பையும் நம்ம படிச்சிருப்போம், இல்லைன்னா சங்ககாலத்தில் அரசர்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேயும் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை ஒரு டைம் ரீகால் வந்து பண்ணிக்கலாம். பண்டைய தமிழகம் அப்படின்னா அதை மூணாக வந்து பிரிச்சுக்கலாம், அந்த காலம் அடிப்படையில். சங்ககாலம், களப்பிரர்கள் காலம் அண்ட் பேரரசு காலம். சங்ககாலம் அப்படின்னா அந்த காலத்தில் யார் இருந்தாங்க அப்படிங்கிறீங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள், அது மாதிரியே வள்ளல்கள், குறுநில மன்னர்கள். ஸோ இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் களப்பிரர்கள் அப்படிங்கிறவங்க வந்தாங்க, பட் அவங்க இருந்து ஆட்சி செஞ்சதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால களப்பிரர்கள் காலத்தை இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு சான்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பேரரசு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் யாரெல்லாம் வந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு பல்லவர்கள் தான் வருவாங்க. இந்த களப்பிரர்களை அடித்து போட்டு பல்லவர்கள் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் சோழர்கள், அதுக்கப்புறம் பாண்டியர்கள் வருவாங்க. ஸோ இதுதான் பண்டைய தமிழகம் எடுத்துகிட்டா. இதை பற்றி மட்டும் தான் நம்ம வந்து படிப்போம், இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சங்க காலத்துக்கு இன்னொரு பேர் வரலாற்று காலம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சங்க காலத்துக்கு இன்னொரு பேர் வரலாற்று காலம். அடுத்து வந்து காலம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சங்க காலத்தினுடைய காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3rd நூற்றாண்டுலேருந்து 3rd நூற்றாண்டு வரை, அடுத்து 3rd லிருந்து 6 வரைக்கும் இங்கே ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இது 6rலிருந்து 12 வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து காலம் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு சில புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்க காலத்துக்கு காலத்தை இதுவும் சொல்லியிருப்பாங்க, பழைய புக்கிலலாம் இந்த மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 2rd நூற்றாண்டில் இருந்து கிறிஸ்து பிறந்ததுக்கு பின் 2rd நூற்றாண்டு வரைக்கும். ஸோ ஜென்ரல் இவ்வளோ தாங்க. இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி பண்டைய தமிழகம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த புக்கில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை இதோட ரிலேட் பண்ணி வந்து படிச்சுக்கலாம். இந்த பாடத்தில் நம்ம எந்த காலத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, சங்ககால தமிழ் மக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் தொடக்க கால தமிழ் சமூகம் மற்றும் பண்பாடு. ஸோ தொடக்க காலம் அப்படின்னா சங்ககாலம் தான். ஓகே, சங்ககாலம் பற்றி வந்து பார்க்கலாம். சங்ககாலம் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 மார்க் மாதிரி பார்த்துக்கோங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3rd நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும் காலம் இது. ஸோ ஒரு சில புக்கில் இது கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்கில் இது கொடுத்துருக்காங்க. ஸோ 3rd நூற்றாண்டுக்கு முன்பே 2rd நூற்றாண்டிலே தோன்றிடுச்சு இது, நம்மளுடைய தமிழ் பண்பாடு. ஸோ அவ்வளோதான், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3rd நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டது. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் முதல் நகரமயமாதல் உருவானது சங்க காலத்தில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நகரமயமாதல் அப்படின்னா என்னது, சிட்டி. ஓகேவா? ஸோ கிராமத்திலேருந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ சங்க காலத்தில் நகரங்கள்லாம் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எப்படி நகரமயம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேறு நாட்டுக்கும் போகிறாங்க, கடல் வணிகம் செய்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மாறுது. ஸோ வெளிநாட்டில் உள்ள பழக்க வழக்கங்கள் இந்தியாவுக்கு வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்பாடு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வாழ்க்கை முறையெல்லாம் மாறுது. ஸோ அதனால தான் நமக்கு நகரமயமாதல் உருவாது. ஸோ பாருங்கள், தலைநகரம், துறைமுகம்லாம் உருவாக்கப்படுது சங்க காலத்தில். செகண்டு, இந்த மாதிரியான வணிக போக்குவரத்து அண்ட் கடல் பயணங்கள் இருக்கிறதுனால உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி நமக்கு உருவாகுது, உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அதிகரிக்குது. செகண்ட், நம்மளுடைய வாழ்க்கை முறையும் மாறுது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் முதல் நகரமயமாதல் உருவாவதற்கு காரணமாக இருக்குது. உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியும் வாழ்க்கை முறையும் இணைந்து தமிழ்நாட்டில் முதல் நகரமயமாதலை உருவாக்கியது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு தான் நகரமயமாதல் உருவாகிறதுக்கு காரணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, 3வது பாயிண்ட்டு, நாணயம் பணம் புழக்கத்திற்கு வந்தன. ஸோ ஃபஸ்ட்டுலாம் என்ன இருந்திருக்கலாம், பண்டமாற்று முறை அப்படிங்கிற முறை வந்து இருந்திருக்கலாம். ஸோ இப்போ வெளியெல்லாம் போய் வணிகம் செய்கிறதுனால இந்த பண்டமாற்று முறை இல்லாமல் நாணயம் பணம் அப்படிங்கிற அந்த முறையெல்லாம் சங்க காலத்தில் வந்து தோன்றியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய செயல்கள் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சங்க காலத்தில் நிறைய நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பேஜில் இதை பற்றி மட்டும் கொடுத்துருப்பாங்க.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத ஞாபகிச்சுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் எந்த காலத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சங்ககாலம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே தெரிஞ்சுக்கலாம். தமிழ் பண்பாடு எப்போ தோன்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3rd நூற்றாண்டுக்கு முன்பே தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து சங்ககாலத்தில் தான் நாணயம் பணம்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய செய்யுள்கள் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் முதல் நகரமய மதல் சங்ககாலத்தில் தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி காலத்தில் தான் இந்த மாதிரி நகரங்கள்லாம் இருந்திருக்க சான்ஸ் இல்லை. சங்ககாலத்தில் தான் நிறைய தலைநகரங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. சேர நாட்டுக்கு ஒரு தலைநகரம், சோழ நாட்டுக்கு ஒரு தலைநகரம், பாண்டி நாட்டுக்கு ஒரு தலைநகரம் மாதிரி அது மாதிரியே துறைமுக நகரங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது, ஓகேவா. அப்புறம் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியெலாம் அதிகரிச்சிருக்கு, வாழ்க்கை முறையெல்லாம் மாறுது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நகரமயமாதல் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை, பார்த்துக்கோங்க. செகண்டு மொழிங்க. இந்த மொழி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ தான் இந்த புக்கில் இதை பற்றி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இதை வந்து படிக்கிறோம், அதனால தான் நமக்கு இதை பற்றி தெரியுது. மேபி இதில் அவங்க கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு நம்ம தமிழ் மொழி இருக்கு இல்லையா, நம்ம இப்போ வரைக்கும் தமிழ் மொழி அப்படின்னா ஒரே ஒரு மொழி நினச்சிட்ருக்கோம். ஆச்சுலாம் மொத்தம் 3 வகையான மொழி வந்து இருக்குது நம்ம தமிழ்லேயே. தமிழ் பிராமி அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழ் பிராமி, தமிழ் வட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது தான் நவீன தமிழ், அதாவது இப்போ நம்ம எழுதுகிறோம் இல்லையா, இதெல்லாம் நவீன தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் 3 இது. இதில் சங்ககாலத்தில் இருந்தது தமிழ் பிராமி அப்படிங்கிற அந்த மொழி தான் இருந்திருக்கு, ஓகேவா. தமிழ் பிராமி அப்படிங்கிற மொழி தான், அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா வரி வடிவம் தான். ஸோ நம்ம இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வரி வடிவம் தான், ஓகேவா. இதுவும் பார்த்திங்கன்னா வரி வடிவம் தான். ஸோ இதுவும் வரி வடிவம் தான், ஆனால் மொழி பேர் வந்து தமிழ் பிராமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதில் உள்ளது ஓகே தானே. அடுத்து வந்து பார்க்கலாம் சான்றுகள். நம்ம சொல்கிறோம் சங்க காலத்தில் நாணயம் தோன்றுச்சு, நகரம் தோன்றுச்சு, வேறு என்னது பண்பாடு தோன்றுச்சு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்கிறோம். இதுக்கான சான்றுகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. என்னென்ன சான்றுகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இலக்கியம் அந்த காலத்தில் நிறைய நூல்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க, அதை நம்ம சேகரித்து வச்சுருக்கோம், ஓகேவா. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரியே தமிழ் அல்லாத அயல்நாட்டவர் குறிப்புகள், அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு சொன்னோம் இல்லையா கடல் வணிகம்லாம் நல்லா நடந்துச்சு, அப்போ வெளிநாட்டு பயணிகளும் வந்திருக்காங்க, அவங்களுடைய புத்தகத்தில் நம்ம சங்ககாலத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றியும் சொல்லியிருக்காங்க, அதுவும் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கல்வெட்டு, நடுக்கல், சுடுமண் களம், அப்புறம் நாணயங்கள், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம். செகண்டு தொல்லியல் பொருட்கள், அதாவது பூமிக்கடியெலாம் தோண்டும்போது அந்த காலத்து பொருட்கள்லாம் நமக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம இந்த மாதிரி இது வந்து சங்க காலத்தை சார்ந்த பொருள், இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறலாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ சங்க காலத்தில் மக்கள் வாழ்ந்தாங்களா, எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் இருக்குது, இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இப்போ ஒவ்வொரு சான்று பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியம் சான்று. ஸோ இது நம்ம நல்லாவே தெரிஞ்சிருக்கோம், தமிழ் நம்ம நிறையா அதிகமாக படிக்கிறதுனால இது ஈஸியாக சொல்லிடுவோம். தமிழ் இலக்கியம், சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் என்ன சொல்லுவோம், சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து தொல்காப்பியம், 12 மேல்கணக்கு நூல்கள், 12 கீழ்கணக்கு நூல்கள் அண்ட் 50 காப்பியம். ஸோ இது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இவ்வளோ தான் தொல்காப்பியம், 12 மேல்கணக்கு, 12 கீழ்கணக்கு, 50 காப்பியம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இது. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் சங்ககாலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூல் வந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி குறிக்கிறது. இந்த நூல்கள் எல்லாமே சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்ககால மக்களின் வாழ்க்கை முறையை குறிக்கும் நூல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து சங்ககால இலக்கியங்கள், அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம், ஒவ்வொரு நூலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம் அப்படிங்கிறது அது ஒரு இலக்கண நூல், தமிழில் தோன்றிய முதல் நூல், அதாவது தோன்றியல்ல நமக்கு கிடைத்த நூல். ஸோ தமிழ்லேயே நமக்கு கிடைத்த மிக தொன்மையான நூல் அப்படின்னா அது வந்து இந்த இலக்கண நூல் தான், அது பேர் தான் தொல்காப்பியம், ஓகேவா. ஸோ தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். தமிழின் பழமையான இலக்கண நூல் அப்படின்னா அது வந்து இந்த தொல்காப்பியம் தான். அப்புறம் இதில் மொத்தம் 3 பகுதி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 பகுதி தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியின் இலக்கணத்தை வரையறுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழிக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது, மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தொல்காப்பியம், சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல்,
இதில் மொத்தம் மூணு பகுதி. அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பகுதி தமிழ்மொழிக்கான இலக்கணத்தை சொல்லுது, லாஸ்ட் பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை கூறுது. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதினெண் மேல்கணக்கு நூல்கள். பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான். ஓகேவா, எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான். ஸோ இது என்னென்ன இருக்குன்னு தெரியல உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பிய பேசிக்காக ஜென்ரலாக சங்க இலக்கியங்களை என்ன சொன்னாங்க, சங்க கால மக்களின் வாழ்க்கை முறையை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்துக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்ல. இந்த பதினெண் மேல்கணக்கு நூல்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. பதினெண் மேல்கணக்கு நூல்கள் தான் தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா அது தொல்காப்பியம். தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்டவை கேட்டாங்கன்னா அது வந்து பதினெண் மேல்கணக்கு நூல்கள். ஓகேவா, காலத்தால் பிந்தியவை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். பதினெண் மேல்கணக்கு நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை அண்ட் பத்து பாட்டு. ஸோ ஜென்ரலாக தெரியும்ல, நற்றிணை குறுந்தொகை பரிப்பாடல் பதிச்சு பத்து ஐங்குறுநூறு கழித்தொகை அகநானூறு புறநானூறு இதுதான் வரிசை. ஸோ இப்படியே தான் படிக்கணும். பத்து பாட்டு, பத்து பாட்டுக்கு இது வந்து வரிசை இல்லை. ஓகேவா, நான் இப்படி தான் படித்தேன். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஸோ அதனால் அஞ்சு இந்த சைடு போட்டேன். திருமுருகாற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, பெருமனாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, மலைப்படுக்கடம். ஸோ இது ஆனால் இது வந்து வரிசை இல்லை. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இது தான் பத்தாவதாக வரும், இது மாதிரி தான் தெரியுது. ஸோ எட்டு தொகை அண்ட் பத்து பாட்டு, அவ்வளோதான். இது வந்து குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, இது பேர். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா, ஸோ அது கத்தாயிடுச்சு. பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா காலத்தால் பிந்தியவை, காலத்தால் முற்பட்டவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பதினெண் மேல்கணக்கு நூல்கள். ஸோ முற்பட்டவை அப்படின்னா மேலில் இருக்காங்கன்னு அர்த்தம், பிந்தியவை அப்படின்னா கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னால் மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்குது. அதில் முக்கியமானது அப்படின்னா அது வந்து திருக்குறள். ஓகேவா, அதில் முக்கியமானது அப்படின்னா அது வந்து திருக்குறள். திருக்குறள் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ முதன்மையானதுன்னா திருக்குறள், இயற்றியவர் திருவள்ளுவர், 1330 குரட்பாக்கள் இருக்குது. ஸோ மொத்தம் மூன்று பால்கள் இருக்குது, அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இதில் சொல்லியிருக்காங்க டீட்டெயில். திருக்குறள் பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம் தமிழ் புத்தகத்தில், இதில் இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. செகண்டு, பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்வியல் அறநெறிகளை கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்வியல் அறநெறிகளை கூறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தொல்காப்பியம் பார்த்தோம், அதுக்கப்புறம் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தாச்சு, அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள், அவ்வளோதான். ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, ஐம்பெருங்காப்பியம் மாதிரி ஐஞ்சிருங்காப்பியமும் இருக்குது. ஓகேவா, பட் இதில் இல்லை, அவ்வளோதான். இதை இந்த இதை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐம்பெருங்காப்பியம் பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. கவிதை நயமுடைய செயல் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள் தான் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதை நயமுடைய செயல் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள் தான் காவியம், காப்பியம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்ட்ரோ வந்து பார்த்தோம், அதுக்கப்புறம் சான்றுகளில் தமிழ் இலக்கியங்கள் வந்து பார்த்தோம். அடுத்த வீடியோவில் தமிழ் அல்லாத அயலாண்டவர் குறிப்புகள். ஸோ அடுத்தடுத்த சான்றுகள் வந்து பார்க்கலாம். நன்றி.